வெல்கம் பேக் டு சோதிக்காதீங்கடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அஞ்சரை பெட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய ரிவ்யூ வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த அஞ்சலை பெட்டியில் எந்த மாதிரியான பொருட்களை ஸ்டோர் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தங்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பொருட்களை இந்த அஞ்சலை பெட்டியில் ஸ்டோரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபேமஸான யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராகவே இந்த அஞ்சலை பெட்டியை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு அவங்க சொன்னது மாதிரி தான் நான் வந்து அஞ்சலை பெட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டப்பர் வேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதில் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அவங்க எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் நான் அஞ்சல் பெட்டி வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு நல்லாவே அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ போட்டு ஒரு 1.5 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் அவங்க செஞ்ச மறுநாள்லேருந்தே நான் பண்ணேன். அவங்க வீடியோவில் வந்து சேம் சிமிலராக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. எனக்கு அப்போத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரேட்டு குறையிறதுக்காக நிறைய இடத்துல நான் பார்த்து பர்ச்சேஸ்க்காக நான் ரொம்ப நிறைய இடத்துல பர்ச்சேஸ்க்காக நான் சுற்றி இருந்தேன். ஃபைனலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மாடல். மூடி வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. மற்றபடி இதோடைய யூசேஜ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த அஞ்சலை பெட்டி வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை இல்லை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு. ஸோ நான் பித்தளை வாங்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அஞ்சலை பெட்டி நிரப்புறத்துக்கு ஒரு ஆப்டான நாளுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஒரு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள். அப்படி இல்லைன்னா நிறைஞ்ச பௌர்ணமி, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் டே. லைக் இப்போ ரீசெண்டாக நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலை பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிரப்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சல் பெட்டியை வந்து நிரப்புறதுக்கான அந்த வீடியோவும் எடுக்கிறேன். இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை அஞ்சல் பெட்டியை ஃபர்ஸ்ட் டைம் நிரப்புறேன். அஞ்சலை பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இந்த நிரப்பிக்கலாம். பட் இந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டரில் மட்டும் நம்ம கண்டிப்பாக சோம்பை தான் பயன்படுத்தணும். ஸோ சோம்பை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சென்டரில் இருக்கிறதுல போட்டுக்கிறேன். ஸோ இந்த சோம்பு தவிர வேற எதுவும் நீங்க சென்டர்ல போட்டுக்கூடாது. மற்றபடி இங்க இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த 6 ஐட்டத்துல உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மிச்சம் நான் என்னென்ன போடுறேன்றத பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து நிறைய வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது இந்த காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயன்படுத்துவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்க்குறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. அஞ்சலை பெட்டியில் எப்படி சோம்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவையும் கிராம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் குடிக்கும். ப்ளஸ் வந்து ஒரு மகாலட்சுமி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூஜை ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு, லவங்கம், பட்டைன்ற பாருங்க, ஏலக்காய், பச்சைக்கருப்புரம் வந்து போட்டு வைக்க சொல்லியிருப்பேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் ஈர்க்கிற தன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய்க்கும் கிராம்புக்கும் உங்களுக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சலை பெட்டியில் அதிகமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கிறேன். ஸோ கடுகுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம டெய்லி சமையலில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகை வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல பட்டையை நான் பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை வந்து
ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாலாஸ் போட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஹோல் கரம் மசாலா போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். நான் என்னோடய பழையசு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஹோல் கரம் மசாலா தான் வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூபர் அவங்க பேர் இதில் சொல்லாமல் தெரில, காப்பிரைட்ஸ் வந்துருமா என்ன ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அதனால் நான் அவங்க பேர் இதில் மென்ஷன் பண்ணல. பட் அவங்க சொன்ன மாதிரி ஐட்டம்ஸை மட்டும்தான் நான் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து தீரப்போகுது, இல்லை வந்து அந்த பொருளை வந்து அந்த இடத்துல வந்து காலியாக போகுது, அந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக இதில் வேறு பொருள் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து எம்டியாக மட்டும் வச்சுக்காதீங்க, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிற இதை வந்து எம்டியாக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பாருங்க. நான் இது 1.5 வருஷமாக இந்த மாதிரி தான் மசாலா பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நான் 1.5 வருஷம் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது. ஸோ இது இந்த மாதிரி பண்ணதுக்கோங்க. நீங்கள் இந்த எந்த மசாலா வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நடுவில் இந்த சோம்பு போட்டுடுங்க, ப்ளஸ் எதையுமே எம்டி ஆகாமல் எப்போ உட காலியாச்சா இமீடியட்டாக இதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாது. சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுக்கிறதுமே இருக்குது. பட் அது என்ன பொருள்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற பொருள். நம்மளுக்கு சில நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு காசு இல்லைன்ற பிரச்சனை இருக்கும், காசு சேரலைங்கிற பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்து இப்போ இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான பெட்டி. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரெண்டுத்துமே வந்து பணம் இருக்கிற சக்தி இருக்கிறதுனால இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இது ஏன் நடுவில் வைக்க சொன்னேன்னா கண்டிப்பாக இது நடுவில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் ஒரு 101 ரூபாய் 11 ரூபாய் கூட நீங்கள் வைக்கலாம். 11 ரூபாயில் இருந்து உங்களால் முடிஞ்ச இதை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பையும் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை சமையலுக்காக இதை பயன்படுத்திக்கும் போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஏலக்காய் சோம்பை மட்டும் பயன்படுத்தாதி, இந்த லவங்கத்தை மட்டும் பயன்படுத்தாதீங்க. சோம்பை நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து 1 ரூபாய் ஒரு காயினையும் நான் வந்து 101 ரூபாய் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் 11 ரூபாயிலிருந்து உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரூபாய் வேணாலும் இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசே தங்கலை, நம்மளுக்கு எவ்வளோ சம்பாரித்தாலும் தங்கலை, நம்மளுக்கு காசு செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம். ஸோ நீங்கள் இந்த இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக காசு வந்து பார்த்திங்கன்னா சேரும், வர காசுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கும். அஞ்சலை பெட்டிக்குள்ளே நம்ம பணம் வைக்கிறது அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. பாதி காலத்தில் ரொம்ப பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியெல்லாம் ஈவன் எங்கள் அம்மா எங்கள் பெரியமாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த சோம்பு இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் வந்து பிரேனெல்லாம் ஒரே ஒரு டப்பாவில் ஃபுல்லாக அப்படியே இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஓல்க மசாலா வந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பணமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை நம்ம எடுத்தோன்னா அந்த ஓல் மசாலா கரம் மசாலாவோடய ஸ்மெல் வந்து அப்படியே அடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்துலலாம் அந்த காலம் சொல்ல முடியாது, எனக்கு நினைவு தெரிஞ்சே எங்கள் பெரியம்மா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த டப்பாவில் தான் பட்டு வச்சோம். பட் நம்ம அது வந்து காலப்போக்கில் ஃபேன்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வைக்கிறதே வந்து மறந்து போய்ட்டோம். பட் உண்மையாகவே மசாலா பெட்டிங்கிறது ஒரு பாசிட்டிவான வைபுங்க. ஸோ இதில் நம்ம பணம் வைக்கிறதுனால நமக்கு பணம் சேரும் அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து வைக்கவே கூடாத ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வைக்கவே கூடாதுங்க. கருப்பு எள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வைப் இருக்குது, அதனால் கருப்பு எள்ளை வந்து பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸில் வைக்காதீங்க. மற்றபடி மிச்சம் இருக்கிற பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கருப்பு எள்ளை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு
கல்லுப்பு சால்ட் ரெண்டுத்தையுமே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலை பெட்டியில் வைக்கிறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா எல் நம்ம சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வந்து அப்சர்வ் பண்ணுற இது இருக்குது. ஸோ அதனால் நம்ம சுற்றி போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து சால்ட்டையோ இல்லை கல்லுப்பையோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பெட்டிக்குள்ளே வச்சு பயன்படுத்துறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத ஸ்லிப்ஸ் எல்லாம் சில பேர் வைப்போம், லைக் மருந்து ஸ்லிப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்லிப்ஸை வைப்போம். அந்த மாதிரி ஸ்லிப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பாக்ஸில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மசாலா பாக்ஸ்னால் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், 1.5 வருஷமாக இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கும் பொழுதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 50% அதோடய ஃபீலிங் அதோடைய இது வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து பித்தளை பாக்ஸில் வந்து ஷிஃப்டாக இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இதுவும் எனக்கு இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் வரும்ன்றதையும் நானுமே நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.